ஹலோ நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு மத்திய அரசுலேருந்து வெளியான முக்கியமான அறிவிப்பு தகவல் திட்டங்கள்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் விஷயமாகவும் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவலாம் வெளியே வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கோடை விடுமுறை ஸ்டார்ட் ஆகியிருக்கு நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தொடக்க கல்வி அலுவலர்கள் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி நடைபெற இருக்குது ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ஆலோசனை பண்ண போகிறாங்கன்னா வரும் கல்வியாண்டில் பள்ளிகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அரசு பள்ளிகளை எப்படி தரம் உயர்த்த என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அரசு பள்ளிகளை மாணவர் எப்படி அதிகரிக்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறையில் முடிஞ்ச அப்புறமா ஸ்கூல்ஸ் ரியோப்பனிங் எப்போ இருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகும் தேதி இது மாதிரி விஷயம்லாம் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு இந்த மாத இறுதிக்குள்ள ஸ்கூல் சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல் அறிவிப்புகள் வெளியாகும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் பொது போக்குவரத்துல தேசிய பொது இயக்க அட்டையை வந்து அறிமுகம் செய்திருக்காங்க நம்ம சென்னையில் உள்ள ரயில் நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் பேருந்து ஆகியவற்றில் பயணிப்பதற்கு பயணிகள் பயண கட்டணத்தை செலுத்த ஏதுவா தேசிய பொது இயக்க அட்டையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சிங்கார் சென்னை என்ற பெயர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உதவியுடன் அறிமுகம் செய்து இந்த அட்டை சென்னையில் மட்டும் இல்லாம நாட்டில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களையும் பயன்படுத்தி பயணம் செய்ய ஏதுவா அறிமுகம் செய்திருக்காங்க தற்போது வரை சென்னையில் மட்டும் இந்த அட்டை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேர் பெற்று பயனடைந்து வருவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் மே ஒன்றாம் தேதி கிராம சபை கூட்டம் நடைபெறும்ன்ட்டு தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஆறு நாட்கள் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவோன்ட்டு அரசாங்கம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படி வந்து குடியரசு தினம் தொழிலாளர் தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி உலக நிதி நாள் மற்றும் உள்ளாட்சி நாள் உள்ளிட்ட ஆறு நாட்கள் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் நடத்தப்படும்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த கூட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா உள்ளாட்சிகளின் அந்தந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான வரவு செலவு அறிக்கை மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன பணிகளின் முன்னேற்ற நிலை என்ன மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கான பயனாளிகள் தேர்வு என்ன நமக்கு நாமே திட்டம் விஷயமாவோ மற்றும் தூய்மை பாரத இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் விஷயமா இதுல விவாதம் செய்வாங்க இந்த நிலையில் தமிழ்நாடு முழுதும் வருகின்ற மே ஒன்றாம் தேதி அனைத்து கிராமங்களையும் கிராம சபை கூட நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இதே விஷயமா அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் இனி இதை வந்து விற்க தடை போட்டிருக்காங்க இதே விஷயமா உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது வந்து போதை பலரும் பார்த்தீங்கன்னா அவதி அடைந்து வராங்க இதை பயன்படுத்தி பலருக்கும் உடல்நிலை மோசமாகி இருக்கு அதே சமயம் கடைகளில் விற்கப்படும் பீடி சிகரெட் மற்றும் கூட்கா உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்தினாலும் கேன்சர் பரவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நிலையில் கூட்கா பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்க தமிழ்நாட்டில் புதிய அரசாணை ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும்ன்ட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து அதற்கு உச்சநீதிமன்ற உள்ளிட்ட உத்தரவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தடை விதிக்க தமிழக அரசுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதெல்லாம் விற்பனை செய்ய தடை போட்டிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் ஐந்து நகராட்சிகள் உயர்த்தியிருக்காங்க இதே விஷயமா தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தனியும் செங்கல்பட்டில் வந்து நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஆகிய இரண்டாம் நிலை நகராட்சிகள்லாம் முதல் நிலையாக உயர்த்தியிருக்காங்க இதே போல் வந்து பூந்தமல்லி மற்றும் திருவள்ளுவர் ஆகிய முதல்நிலை நகராட்சிகள்லாம் தேர்வுநிலை நகராட்சிகளாக தரம் வைத்திருக்காங்க மேலும் வந்து தேர்வுநிலை நகராட்சியாக உள்ள திருவேற்காடு வந்து சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் வைத்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் தமிழக அரசின் பல்வேறு துறைகளை பார்த்தீங்கன்னா காலியா இருக்க பணியிடங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலமா நிரப்பி வராங்க ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் பல்வேறு நிலைகளை அறிவிப்புகள் வெளியாகி வருஷம் வருஷம் பத்தாயிரம் வேகன்சி ஃபில் பண்றாங்க லேக்ஸ் கணக்கில் இந்த எக்ஸாமும் எழுதுறாங்க இந்த நிலையில தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள பத்தாயிரத்துக்கும் அதிகமான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உதவி பொறியாளர்கள் கல உதவியாளர்கள் பணிகள் என டிஎன்பிசி மூலமா இவை எல்லாம் நிரப்பப்படும் அரசாணை வெளியே வந்திருக்கு முதல் முறையாக தேர்தல் மூலமா இந்த பணிகள் நிரப்பப்பட முதல் முதல்கட்டமா இரநூறு மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் பணிகள் நிரப்பப்பட இருக்கு லஞ்சம் பெற்று பணி வழங்கப்படும் முறை வந்து இதன் மூலமா தடுக்கப்படும் எதிர்பார்ப்பு பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் மே ஐந்தாம் தேதி வெளியாகும் ஏற்கனவே அரசு வந்து அறிவித்திருந்தாங்க ஸோ மே ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடைபெற இருக்கிறதுனால டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வேறு தேதிக்கு மாற்றி அமைக்கப்படும்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்காங்க இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து மாற்றி அமைக்கிறதன் மூலமாக நீட் எக்ஸாமுக்கு மாணவர்கள்லாம் கவனம் செலுத்தி வெற்றி பெற ஏதுவாக இருக்கும்ன்ட்டு இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்லாம் மாற்றி அமைத்திருக்காங்க நீட் எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் தான் ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியாகும்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கூறியிருக்காங்க இதுக்கான டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அன்றைக்கி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் இது விஷயமா அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த இன்ஃபர்மேஷன் பெயர் மாற்றத்துக்கு விண்ணப்பிக்கும் வசதி பார்த்தீங்கன்னா சேலம் விருதாச்சலம் புதுக்கோட்டையில் எண்ணெயிலிருந்து அமலு கொண்டு வந்திருக்காங்க மதுரை திருச்சி சென்னை ஆகிய இடங்களுக்கு பொதுமக்கள் சென்று வர ஏற்படக்கூடிய கால காலவிரியம் மற்றும் பொருள் உரியம் தவிர்க்கப்படுவதற்காக பொதுமக்களின் விருப்பத்தின் பேரில் சேலம் விருதாச்சலம் புதுக்கோட்டை ஆகிய அரசு கிளை அச்சகங்களில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க வசதி வந்து ஏற்படுத்தப்படும்ட்டு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டு இன்னிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு சேலம் விருதாச்சலம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல உள்ள அரசு கிளை அச்சகங்களில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பிக்க வசதி கொண்டு வந்திருக்காங்க பொதுமக்கள்லாம் பெயர் மாற்றம் செய்ய அரசிடர் பெற கட்டணத்தை வந்து இசெலான் மூலமா செலுத்த வேண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருநங்கைகளுக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லைன்ட்டு தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்புல கூறியிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் நைன்த்து கிளாஸ் தேர்ச்சிக்கு வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வருகை பதிவு கட்டாயின்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையாகட்டும் பிரைவேட் ஸ்கூல்ல ஆகட்டும் நைன்த் படைக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி செய்வதற்கு எழுபத்தி சதவீதம் வருகை பதிவு கட்டாயின்ட்டு பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்கேஜிலிருந்து எயித்து வரைக்கும் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே அடுத்த வகுப்புக்கு செல்ல தகுதியானவங்க ஆனால் நைன்த்து கிளாஸில் அப்படி இல்லைங்க ஒரு மாணவர் ஒவ்வொரு பாடத்திலும் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் உடற்கல்வி பாடத்தையும் சேர்த்து மொத்தமாக நூற்றி ஐம்பதுக்கும் குறையாமல் மதிப்பெண் பெற வேண்டும் சப்போஸ் வந்து ஆனுவல் எக்ஸாமில் ஒரு பாடத்திலோ அல்லது அனைத்து பாடத் தேர்வுகளுக்கோ வராவிட்டால் மெடிக்கல் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் அப்புறமா அந்த மாணவருடைய காலான அறியான மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் வந்து நைன்த்து கிளாஸுக்கு மாணவ மாணவியருக்கு வருகை பதவி பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் குறையாமல் இருக்க பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அனைத்து பள்ளிகளுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் அனைத்தும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமர்ஷி கவர்ன் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்